வணக்கம் அன்பு நேயர்களே, கதையோடு கதையாக உங்கள் அன்பு பாரதி. இன்னைக்கு நான் உங்க கூட புள்ளியிலிருந்து தொடங்கு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப கதைக்குள்ள போகலாமா? அந்த இளைஞன் ரொம்ப துடிப்பானவன், டைனமிக் டிரைவ் உள்ளவன். எதையாவது புதுசாக சாதிக்கணுங்கிற ஒரு இன்னர் ஏர்ஜ், உத்வேகம் எப்பவுமே அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனையோ இடங்கள், என்னென்னவோ வேலைகள், எதுவுமே அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையலை. நாமே புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினச்சான். வேலை பார்த்து அவன் சுயமாக சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசில் எதையாவது பெருசாக ஆரம்பிக்கணும்னு நினச்சான். ஆனால் எந்த தொழிலையும் பெருசாக பிரம்மாண்டமாக தொடங்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய மூலதனம், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமே. ரொம்ப தயக்கத்தோட நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே போனான். அதிர்ஷ்டவசமாக அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் ஏஞ்சலினா இப்போ அதே ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தா. அவனை பற்றி விசாரிச்சான். அவன் தன்னோட கனவு கையிருப்பு பற்றி எல்லாம் ஃபோன்லேயே சொன்னான். அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நேரடியாக மீட் பண்ணான். ஜோ, எதையும் புதுசாக இன்னோவேட்டிவாக செய்யணுங்கிற உன்னோட புதுமையான சிந்தனையை நான் வரவேற்கிறேன். ஆனால் எதையுமே பிரம்மாண்டமாக தான் ஆரம்பிக்கணுமா? அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. இல்லை ஏஞ்சல், அது என்னோட நீண்ட நாள் கனவு. சின்னதாக ஆரம்பிச்சா ஏற்கனவே பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறவனோட போட்டி போட முடியாது. எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிரும். ஆரம்பமே பிரம்மாண்டமாக இருந்தால் சட்டுன்னு எல்லாத்தையும் ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடும் இல்லையா? அப்படின்னு பதிலுக்கு அவன் அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டான். உடனே ஏஞ்சல், சரி வா, நம்ம பில்லை செட்டில் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு வாக் போவோம்னு அவனை கூட்டிகிட்டு போனான். கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு காஃபி பார் மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்த ஒரு இடத்த அவனுக்கு சுட்டி காட்டினான். ஜோ, இந்த மல்டிப்ளெக்ஸ் பில்டிங்கில் அதோ தெரியுதுல ஒரு டாப் ஃப்ளோர், ஜோ பார்த்தான். சாரி ஏஞ்சல், அப்படி எதுவும் டிஸ்டிங்க்டாக தெளிவாக தெரியலையேன்னு சொன்னான். உடனே ஏஞ்சலுக்கு ஒரு சின்ன புன்னகை. இப்போ டிஸ்டிங்க்டாக தெரியலேன்னு சொன்னியே, அந்த டாப் ஃப்ளோரில் தான் உன்ன மாதிரி ஒரு மூணு இளைஞர்கள் கனவுகளோட அந்த சின்ன ரூமில் அவங்களோட ட்ரீம் பிஸ்னஸை ரொம்ப சின்ன அளவில் ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்னைக்கு உலகம் முழக்க பிரபலமாயிருக்கிற யூடியூப் சேனல். அந்த சேனலை அசுர வேகத்தை பார்த்து கூகுள் சேனல் அதை டேக் ஓவர் பண்ணாங்க. இப்போ சொல்லு ஜோ, பிரம்மாண்டமாக தான் ஆரம்பிக்கணும், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு அவங்களும் நினச்சிருந்தா அவங்களோட கனவுகள் யூடியூபா வேர்ல்டு ஃபேமஸ் சேனலாக மாறி இருக்க முடியுமா? ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கு, அது நீ நினைக்கிற பிரம்மாண்டமாக ஓங்கி வளரும். ஆரம்பம் நீதான். டியர் வியூவர்ஸ், ஏஞ்சல் ஜோவுக்கு சொன்ன மெசேஜ் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? டியர் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம கதையோடு கதையாக சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் ஆலையும் ஹிட் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கீப் வாட்சிங், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.